வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல சிஹெச்எஸ்எல் 2021ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சிஹெச்எஸ்எல் ஏப்ரல் மந்தில் வந்து 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடந்தது. ஆஃப்டர் தட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட ரிமைனிங் ஷிப்ஸ் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்த் 4th நடக்க இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளார கேட்கப்பட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ், அது ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அண்டு இந்த கொஷின்ஸ் வரத்துக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சில டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். 12th ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 அண்ட் 3 மூணு ஷிஃப்ட்டுக்கான கேள்விகளுமே வந்து செப்பரேட் வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து 13th ஏப்ரலுக்கான செகண்ட் ஷிஃப்ட் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து மேலே டாப் ரைட் கார்னரில் நான் லிங்க் கொடுக்குறேன், அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிளேலிஸ்ட்டில் கூட இருக்குது. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹூ இஸ் த கரண்ட் சேர்பர்சன் ஆஃப் எஃப்ஐசிசிஐ? எஃப்ஐசிசிஐ அப்படிங்கிறது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதுதான் எஃப்ஐசிசிஐக்கான அப்ரிவேட்டட் ஃபார்ம். அண்ட் இதோட ப்ரெசன்ட் சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உதய் சங்கர். இதுக்கு முன்னாடியே வந்து 12ஆம் தேதிக்கான ஷிஃப்டில் எஃப்ஐசிசிஐ அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்ம பார்த்தோம். ஸோ எஃப்ஐசிசிஐ அப்படிங்கிறது வந்து 1927 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூடெல்லியில் இருக்குங்க. அண்டு இந்த எஃப்ஐசிசிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரேட் அசோசியேஷன். இது யாரோட அட்வைஸ் பிரகாரம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி கிட்ட ஒரு 2 பிஸ்னஸ்மேன் ஜிடி பிர்லா அண்ட் புருஷோத்தம தாஸ் தக்கூர் தாஸ் இவங்க வந்து மகாத்மா காந்தி கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரேட் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ், இவங்களோட அட்வைஸின் அடிப்படையில் தான் மகாத்மா காந்தி இந்த அசோசியேஷனை ஆரம்பிக்கிறாங்க. எப்போ 1927 இதோட ஹெட் குவார்ட்டர் நியூடெல்லியில் இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் சேர்மன் உதய் சங்கர், பிரசிடெண்ட். ஸோ இந்த அசோசியேஷனோட பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்ஷவர்தன் நியோட்டியா. அண்ட் இதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ அப்படிங்கிறவங்க வந்து சங்கீதா ரெட்டி. ஹர்ஷவர்தன நியோட்டா அப்படிங்கிறவர் வந்து பிரசிடெண்ட் அண்ட் சிஇஓ சங்கீதா ரெட்டி. சேர்பர்சன் வந்து ஆர் சேர்மேன் சேர்பர்சன் வந்து உதய் சங்கர். அடுத்த க்வெஸ்சன், ஹூ இஸ் த நியூ சிஎம் ஆஃப் உத்தரகண்ட்? உத்தரகண்டோட முதலமைச்சர், புதுசாக வந்து பதவியேற்ற முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திரத் சிங் ராவத். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்னர்ஸ் மட்டும் ஒரு ரீகேப் மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு ஓவரையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், ஸோ ஆந்திர பிரதேஷ் சிஎம் அண்ட் கவர்னர், ஓகேங்களா? ஆந்திர பிரதேசோட சிஎம் அப்படின்னா ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி, ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி, அது ஒய்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன். அருணாச்சல பிரதேசோட சிஎம் வந்து பேமகந்து, கவர்னர் பிடி மிஸ்ரா. அசாமோட சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வ சர்மா, கவர்னர் ஜெகதீஷ் முகி. பீகாரோட சிஎம் நிதிஷ்குமார், கவர்னர் பகு சௌஹான். சத்தீஸ்கரோட சிஎம் பூபேஷ் பகேல், கவர்னர் அனுஷ்யா உகே. கோவாவோட சிஎம் பிரமோத் சாவத்,
அண்ட் அதோட கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை. இப்போ ரீசெண்டாக இவரோட புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். 2020ல இவர் புக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எக்ஸாம் ரிலேட்டடாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் 2020 ரிலீஸ் ஆன புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து கம்பைல்டாக வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குஜராத், குஜராத்தோட சிஎம் விஜய் ரூபானி, குஜராத்தோட கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரட், ஹரியானாவோட சிஎம் மனோகர் லால் கட்டர், கவர்னர் பந்துரா தட்டேரியா, ஹிமாச்சல பிரதேஷோட சிஎம் ஜெயராம் தக்கூர், கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், ஜார்க்கண்டோட சிஎம் ஹேமந்த் சோரன், கவர்னர் ரமேஷ் பைஸ், கர்நாடகாவோட சிஎம் பிஎஸ் எடியூரப்பா, கவர்னர் தவர்சந்த் கோலட், கேரளாவோட சிஎம் பினாரி விஜயன், கவர்னர் ஆரிஃப் முகமது கான், மத்திய பிரதேசோட சிஎம் சிவராஜ் சிங் சௌஹான், கவர்னர் வந்து மங்குபாய் சகன்பாய் பட்டேல், மகாராஷ்டிராவோட சிஎம் உத்தவ் தக்கேரி, கவர்னர் பகத்சிங் கோஷாரி, மணிப்பூரோட சிஎம் என் பிரேன் சிங், கவர்னர் நஜ்மா ஹெப்துல்லா, மேகாலயா குன்ரட் கொங்கல் சங்மா, கவர்னர் சத்யபால் மாலிக். மேகாலயாவை பொறுத்த வரைக்கும் கோங்கரட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்னர் சத்யபால் மாலிக். மிசோரம், மிசோரம் தங்கா, கவர்னர் ஹரிபாபா கம்பதம் கம்பம்பட்டி. நாகாலாந்து, நீபு ரியோ, ரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஆர், அதே ஆரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரவி. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் நவீன் பட்நாயக், கவர்னர் கணேஷி லால் மத்தூர். பஞ்சாப், பஞ்சாபில் ஒரு கேப்டன் தான் வந்து சிஎம்மாக இருக்கார், ஃபார்மர் கேப்டன், கேப்டன் அம்ரிந்தர் சிங், கவர்னர் விபி சிங் பட்னோரி. ராஜஸ்தான், அசோக் கெலோத், கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா. சிக்கிம், பிரேம் சிங் தமங், கவர்னர் கங்கா பிரசாத். தெலுங்கானா, கே சந்திரசேகர ராவ், கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். அண்ட் அடிஷ்னல் சார்ஜாக புதுச்சேரிக்கும் இவங்க தான் கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர். ஓகேங்களா? அண்ட் திரிபுரா, திரிபுராவை பொறுத்த மட்டும் திப்ளப் குமார் தெப் அப்படிங்கிறவர் தான் சிஎம். அண்ட் கவர்னர் சத்யதேவ் நாராயண் ஆர்யா. உத்தரப்பிரதேஷ், யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபென் பட்டேல். உத்தரகண்ட், புஷ்கர் சிங் தமி. இப்போ ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்டில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 2021 தான் இவர் பதவியேற்றுக்கிட்டாரு. கவர்னர் வந்து பேபி ராணி மௌரியா. வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி, கவர்னர் ஜெகதீப் தன்கர். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டேட், ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யூனியன் டெரிட்டரிஸில் புதுச்சேரி அண்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, மற்ற எல்லா இடத்துலையுமே லெப்டினன்ட் கவர்னர் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் அந்தமான நிக்கோபாரோட லெப்டினன்ட் கவர்னர் தேவேந்திர குமார் ஜோஷி, சண்டிகரோட அட்மினிஸ்ட்ரேட்டர் விபி சிங் பட்னூரி, தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ ரெண்டுக்குமான, ஓகேங்களா, அது இந்த தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ இதோட யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரஃபுல் பட்டேல். டெல்லி, டெல்லியோட சிஎம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். அண்டு அங்கே இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் வந்து அனில் பைஜல். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மனோஜ் சின்ஹா. லக்ஷதீப்போட அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரஃபுல் பட்டேல். ஸோ லக்ஷதீப், தாத்ரா நகர்வெளி, டாமண்டையு எல்லாத்துக்குமே வந்து பிரஃபுல் பட்டேல். புதுச்சேரியோட சிஎம் இப்போ நம்ம ஸ்டாலின் பதவியிட்டிருக்கப்ப தான் வந்து தமிழ்நாடு எலெக்ஷனும் புதுச்சேரி எலெக்ஷனும் சேமாக தான் நடந்தது. ஸோ அப்போ புதுச்சேரியோட சிஎம் பார்த்தோம்னா ரங்கசுவாமி. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் வந்து அடிஷ்னல் சார்ஜாக தான் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன். லடக்கோட லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ ராதா கிருஷ்ண மாத்தூர். லடக்கோட லெப்டினன்ட் கவர்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆர் எல்ஸ் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் இன் ராஜ்யசபா? ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டால் நியமிக்கப்படுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 12 பேர்.
இந்த 12 பேரை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அதாவது ராஜ்யசபாவோட டோட்டல் மெம்பர்ஸை எந்த ஆர்டிக்கல் முடிவு பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆர்டிக்கல் 80 அடிப்படையில் ஒரு ராஜ்யசபாவில் 250 மெம்பர்ஸ் இருக்கலாம். அந்த 250ல் 238 வந்து ஸ்டேட்டையும் யூனியன் டெரிட்டரியும் மென்ஷன் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ரிமைனிங் 12 பேருமே வந்து பிரசிடெண்டால் நாமினேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இந்த 12 பேருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தோம்னா, ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சயின்ஸ், எனி ஃபீல்டு, இதில் தலைச்சிறந்து நல்ல குவாலிஃபைடு பர்சன்ஸை வந்து பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு எலெக்ட் பண்ணுவார். இந்த ராஜ்யசபா சீட்லேயே வந்து ராஜ்யசபா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான சீட் இருக்கும், ராஜ்யசபா பார்லிமெண்ட்டுக்கு போகிற மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உத்தரப்பிரதேஷோட 6 சீட் மட்டும், ராஜ்யசபாவோட சீட் மட்டும் 31 பேர் உத்தரப்பிரதேஷ்லேருந்து ராஜ்யசபா அசம்பிளியில் இருப்பாங்க. அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, 19 பேர், தமிழ்நாடு 18 பேர். அது மட்டும் இல்லாமல் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் 3 பேரும், புதுச்சேரி ஒருத்தரும் யூனியன் டெரிட்டரிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. மற்ற யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து ஆர்எஸ் மெம்பர்ஸ் யாரும் கிடையாது. இந்த ரெண்டு யூனியன் டெரிட்டரிக்கு தான் வந்து ஆர்எஸ் மெம்பர்ஸ்க்கான ஒரு சீட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ராஜ்யசபா எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் 1952 நடந்தது. ராஜ்யசபாவை நாம் அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ராஜ்யசபாவோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ராஜ்யசபாவை பற்றினது. இப்போ ராஜ்யசபாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வித் ஆர்டிக்கலோட. ஆர்டிக்கல் ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் ஓகேங்களா. ஆர்டிக்கல் 249, இந்த ஆர்டிக்கல் 249 அடிப்படையில் இப்போ ஸ்டேட் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை யூனியன் லிஸ்ட்டுக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு இருக்குது. நம்ம இதில் மட்டும் ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. மூணு லிஸ்ட் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த வகையில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் ஆர் சப்ஜெக்டை வந்து ஸ்டேட்லேருந்து யூனியனுக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 249. அதே மாதிரி ஆர்டிக்கல் 312 அடிப்படையில் எந்த ஒரு ஆல் இண்டியா சர்வீஸையும் ஆரம்பிக்கக்கூடிய அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, ஏதோ ஒரு லைக் எனி ஆல் இண்டியா சர்வீசஸ் குரூப் ஏ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய சர்வீசஸ், எனி ஆல் இண்டியா சர்வீசஸை இப்போ புதுசாக எனக்கு இந்த துறையில் எனக்கு ஒரு சர்வீசஸ் இருக்கணும், அது ஆல் இண்டியா முழுதும் இருக்கணும் அப்படின்னு ஒரு பவர் வந்து யாருக்கு இருக்குன்னா ராஜ்யசபாவுக்கு இருக்குது, அக்கார்டிங் டு த ஆர்டிக்கல் 312. அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு 352 படி ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்கன்னா அந்த லோக்சபாவை கலைக்கக்கூடிய அதிகாரமும், லோக்சபாவை கலைக்கக்கூடிய அதிகாரமும் ராஜ்யசபாவுக்கு இருக்குது. இந்த ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 352. ஸோ இந்த 352, 356, 360 இதெல்லாமே வந்து எமர்ஜென்சி ரிலேட்டடானது. அதே ஆர்டிக்கலில் தான் வந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண டைமில் ஒரு லிமிட்டட் பீரியடோ இல்லை பர்மனெண்ட்டாவோ அந்த லோக்சபாவை டிசால்வ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூணு ஆர்டிக்கலுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
ஏன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்க கண்டிஷனுக்கு பொறுத்த வரைக்கும் 249 அப்படிங்கிற ஆர்டிக்கல் நமக்கு தெரிஞ்சே இருக்கணும். எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து மாற்றினது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்விகளாக இருந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த லோக்சபா டிசால்வ் பண்ணக்கூடிய பவர் ராஜ்யசபாவுக்கு எப்படி போனது பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 352 அடிப்படையில். அடுத்து விச் ஆர் த பார்ட்டிசிபேட்டிங் நேஷன்ஸ் இன் தி பாசெக்ஸ் மிலிட்ரி எக்ஸைஸ் தட் வாஸ் கண்டக்டட் இன் டிசம்பர் 2020. இந்த பாசெக்ஸ் எக்ஸைஸ் வந்து இந்தியா நிறைய கண்ட்ரிஸ் கூட நடந்திருக்குது, ஓகேங்களா? அந்த வகையில் குறிப்பாக டிசம்பர் மந்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கனால, ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யா இந்த மிலிட்ரி எக்ஸைஸ் 2020க்கான மிலிட்ரி எக்ஸைஸ் நம்ம சேனலில் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அடுத்து ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் யார் கண்டுபிடிச்சாங்க, இன்வென்டட் பை ஹூம்? ஸ்மால் பாக்ஸ் வேக்சினை கண்டுபிடிச்சவர் வந்து எட்வர்ட் ஜென்னர். ஸ்மால் பாக்ஸ் வேக்சினை கண்டுபிடிச்சவர் வந்து எட்வர்ட் ஜென்னர். ஸோ சில முக்கியமான இன்வென்ஷன்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ வைரஸ், முதல் முதல்ல வைரஸை யார் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐவனோஸ்கை. ஐவனோஸ்கை அப்படிங்கிறவர் தான், டபிள்யூ ஐவனோஸ்கை அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் முதல்ல வைரஸ் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுறாரு. அடுத்து போலியோ வேக்சின், போலியோக்கான மருந்து யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோனஸ் சால்க், ஜோனஸ் சால்க். மலேரியா அப்படிங்கிற நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்து ரொனால்டு ராஸ், ரொனால்ட் ராஸ். அடுத்து பென்னிசிலின், பென்னிசிலினை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இந்த வைரஸை பொறுத்து ரெண்டு முக்கியமான கேள்விகள் இருக்குங்க. ஒன்று வந்து வைரஸை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த வைரஸை ஃபஸ்ட்டு டைமாக ஐசோலேட் பண்ணி இதுதான் வைரஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணது காட்டினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஸ்டான்லி. இவர் டொபாக்கோவில் இருக்கக்கூடிய இந்த போதை இதுன்னு சொல்லுவாங்க, டொபாக்கோ இலைகளில் வரக்கூடிய மொசைக் டிசீஸ், இது வந்து ஒரு வைரஸால் வரக்கூடியது. இந்த டிசீஸ் ஏற்பட்ட ஒரு டொபாக்கோ பிளான்ட்ல இருந்து இந்த வைரஸை தனியாக பிரித்து எடுத்து முதல் முதல்ல இந்த வைரஸை ஐசோலேட் பண்ணி நமக்கு காட்டினவர் டாக்டர் ஸ்டான்லி. அடுத்து டிபி டிசீஸ், ஸோ டிபி டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிறது வந்து ராபர்ட் கோச், ராபர்ட் கோச் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அண்ட் தென் ரேபிஸ், ரேபிஸ்க்கான வேக்சின் ஆகட்டும், இல்லை மில்கை வந்து பாஸ்டரைசேஷன் பண்ணுவோம், கெட்டு போகாமல் இருக்கிற ப்ராசஸ் தான் வந்து பாஸ்டரைசேஷன். இது மில்க் ஃபேக்ட்ரிஸ்லாம் பண்ணக்கூடியது. இந்த பாஸ்டரைசேஷன் இந்த ப்ராசஸ் ரெண்டுமே வந்து ரேபிஸ் வேக்சின் அண்ட் பாஸ்டரைசேஷன் ஆஃப் மில்க் ரெண்டுமே கண்டுபிடிச்சது வந்து லூயிஸ் பாஸ்டர், லூயிஸ் பாஸ்டர். அண்டு சுகருக்கான ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லைங்களா, இந்த இன்சுலின் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலினில் முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேண்டிங், பேண்டிங். அண்டு சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் எந்த ஒரு இது கேட்டிருந்தாலும், ஓகேங்களா, சிக்கன் பாக்ஸ் ஆகட்டும் ஆர் ஸ்மால் பாக்ஸ் ரெண்டுமே வந்து எட்வர்ட் ஜென்னர், அதுக்கான வேக்சினேஷன் கண்டுபிடிச்சதும் எட்வர்ட் ஜென்னர் தான். ஸோ இதெல்லாம் டிசீஸ் ரிலேட்டடான சில முக்கியமான இன்வென்ஷன்ஸ், இவங்களோட நேம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அடுத்து ஹொய்சலேஸ்வரா டெம்பிள் சிட்டுவேட்டட் இன் விச் ஸ்டேட், ஹொய்சலேஸ்வரா டெம்பிள்
சிட்டுவேட்டட் இன் விச் ஸ்டேட். இந்த டெம்பிள் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ அப்போ சிஹெச்எஸ்ல எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டெம்பிள்ஸ், ஃபேமஸ் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஹொய்சலாஸ்வரர் டெம்பிள் மாதிரி வேறு சில முக்கியமான டெம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கர்நாடகாவை நம்ம கவர் பண்ணலாம். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஹொய்சலேஸ்வரா டெம்பிள், விருபக்ஷா டெம்பிள், கோமதேஸ்வரா டெம்பிள், இந்த டெம்பிள்லாம் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ஸ். ஸோ அடுத்து லார்ட் வெங்கடேஸ்வரா டெம்பிள், லார்ட் வெங்கடேஸ்வரா டெம்பிள் ஆந்திர பிரதேஷில் இருக்குங்க. மகாபோதி, போதி ஸோ புத்தர் மதத்தை சார்ந்தது. அப்போ மகாபோதி அப்படிங்கிறது வந்து பீகாரில் இருக்கு. சோம்நாத் டெம்பிள் இது குஜராத்தில் இருக்கு. சோம்நாத் டெம்பிள் குஜராத். துவார்கதீஷ், துவார்கதீஷ் டெம்பிளும் குஜராத். சோம்நாத், துவார்கதீஷ் இது ரெண்டுமே வந்து குஜராத். வைஷ்ணவ் தேவி அண்ட் அமர்நாத், வைஷ்ணவ் தேவி அமர்நாத் டெம்பிள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். வைஷ்ணவ் தேவி அமர்நாத் டெம்பிள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். பத்மநாபஸ்வாமி, பத்மநாபஸ்வாமி டெம்பிள் கேரளா. இந்தியாவிலேயே அதிக ரெவன்யூ காட்டக்கூடிய ஒரு டெம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய திருப்பதி கிடையாது, கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி டெம்பிள் தான் வந்து அதிக வருவாய் காட்டக்கூடிய ஒரு டெம்பிள். அடுத்து கஜுராவ், ஸோ இந்த கஜுராவ் மானுமெண்ட்ஸ், கஜுராவ் டெம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசில் இருக்கு. சித்தி விநாயக், ஸோ நீங்கள் சித்தி விநாயக் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ்நாடை சூஸ் பண்ணிடாதீங்க, சித்தி விநாயக்னா அது மகாராஷ்டிராவில் இருக்கு. கொனார்க் சன் டெம்பிள், கொனார்க் சன் டெம்பிள் ஒடிசா. அது மட்டும் இல்லாமல் கொனார்க் அண்டு ஜெகநாத் டெம்பிள், இந்த ரெண்டு டெம்பிளுமே வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் டெம்பிள்ஸ். அடுத்து கோல்டன் டெம்பிள், கோல்டன் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து பஞ்சாப்ல இருக்கு. கோல்டன் டெம்பிள் பஞ்சாப். அண்ட் பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இந்த மூணுமே வந்து உத்தரகண்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் இந்த வைஷ்ணவ் தேவி, வைஷ்ணவ தேவி அமர்நாத், இந்த புனித யாத்திரை போகிறாங்க இல்லைங்களா, ஒரு சிலர்லாம் காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி புனித யாத்திரை போகிறாங்களாம் வந்து இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து போவாங்க. பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, வைஷ்ணவ தேவி, அமர்நாத், இந்த ரெண்டு டெம்பிளுமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இதெல்லாமே வந்து உத்தரகண்ட்லேயும் இருக்குது. ஸோ இவ்வளோதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் டெம்பிள்ஸ். அடுத்து விச் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் தி லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி, என்ன கேட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கிட்ட கேள்விகளும் அப்படி தான், 2021க்கான சென்சஸ் அப்படிங்கிறது வந்து, சாரி 2011க்கான சென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இது ரிலேட்டடாக எல்லா ஷிஃப்ட்லையுமே, ஸோ 12ஆம் தேதிக்கான ஷிஃப்ட்லேயும் இந்த கொஸ்டின் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு, அதாவது இந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் ப்ரெசென்ட் ஆனிச்சு. இப்போ 13th இருக்குது. ஸோ அப்போ அப்கமிங்லேயும் 2011 சென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஒரு கீ ரோல் மாதிரி.
ஸோ இப்போ லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்டை தான் நம்ம கவனிப்போம். ஸ்டேட் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டியோட சாரி பாப்புலேஷன் டென்சிட்டியோட இருக்க ஸ்டேட் அப்படின்னா அது டெல்லி. இங்கே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ரிக்டை கேட்டாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் வந்து திபங் வேலி அருணாச்சல பிரதேஷில் இருக்குது. திபங் வேலி தான் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். நம்ம இப்போ ஸ்டேட் பார்க்கலாம். ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து பீகார். செகண்ட் பொசிஷன் வந்து வெஸ்ட் பெங்கால். லோயஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. அடுத்து யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனில் இருக்கக்கூடியது வந்து ஓகேங்களா, ஸ்டேட்டில் வந்து ஹையஸ்ட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து பீகார், செகண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி ஸ்டேட்டில் லோயஸ்டில் இருக்கக்கூடியது வந்து அருணாச்சல பிரதேஷ். அதுக்கு செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா மிசோரம். அண்டு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியது டெல்லி, அண்ட் லோயஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் உடையதுன்னு பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ ப்ரீவியஸாக நான் மாற்ற சொல்லிட்டேன், சாரி. ஸோ லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அருணாச்சல பிரதேஷ். அண்டு குறிப்பாக இங்கே டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க திகங் வேலி. ஒருவேளை ஸ்டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணாங்கன்னா ஸ்டேட்டில் ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது, லீடிங்கில் இருக்கிறது பீகார், செகண்டில் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி லீஸ்ட் பொசிஷனில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அருணாச்சல பிரதேஷ், செகண்ட் பொசிஷனில் மிசோரம். யூனியன் டெரிட்டரி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஹையஸ்ட் பொசிஷனில் டெல்லியும் லோயஸ்ட் பொசிஷனில் அந்தமான் அண்ட் நிக்கோபாரும் இருக்குது. அடுத்து ராஜ்யசபா வாஸ் ஃபவுண்டட் இன் விச் இயர். ஸோ இதே ஷிஃப்ட்லேயே ரெண்டு தடவை பாருங்கள் ராஜ்யசபா பற்றி கேட்டானுங்க. ராஜ்யசபாவோட ஃபவுண்ட் இயர் வந்து 1952, டேட் பார்த்தோம்னா 3rd April 1952. ப்ரீவியஸாக நம்ம ஆர்டிக்கல் 80 அடிப்படையில் ஒரு ராஜ்யசபாவில் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 250 சொன்னோம். அதில் 238 பேர் வந்து ஸ்டேட்டையும் யூனியன் டெரிட்டரிஸும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, 12 பேர் பிரசிடெண்டால நியமிக்கப்படுவாங்கன்னு பார்த்தோம். பட் கரண்ட்டாக ஸோ ப்ரெசன்ட்லி எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாவில் ப்ரெசண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதே வந்து ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 216 பேர் வந்து ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அண்ட் 4 பேர் யூனியன் டெரிட்டரியை மென்ஷன் பண்ணுறாங்க, அண்ட் பிரசிடெண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் 12 பேர் வந்து பிரசிடெண்டால் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அடுத்து இந்த அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உண்டான சீட் வந்து எந்த ஷெட்யூல் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஷெட்யூல் அடிப்படையில் தான் வந்து இந்த ராஜ்யசபாவோட சீட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ், செகண்டு மகாராஷ்டிரா, 3rd தமிழ்நாடு. அடுத்த க்வெஸ்சன், ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சிஹெச்எல்ஸ்? சிஹெச்எல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸ்ட் ஆப்ரிக்கன் கண்ட்ரி. இந்த ஈஸ்ட் ஆப்ரிக்கன் கண்ட்ரியோட பிரசிடெண்ட் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆனாங்க 2020 அக்டோபருக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். வேவல் ராம் கலவன் அப்படிங்கிறவர் தான் வந்து புது பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு, அண்டு சிஹெச்எல்ஸோட வைஸ் பிரசிடெண்ட் வந்து அகமத் அஃபீஃப். சிஹெச்எலோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா விக்டோரியா. சிஹெச்எல்ஸோட கேபிட்டல் விக்டோரியா, அண்ட் கரன்சி
சிஏ செலியோஸ், சிஏ செலியோஸ் ருபி, சிஏ செலியோஸ் ருபி அப்படிங்கிறதா சிஏச்எல் நாட்டோட கரன்சி. அடுத்து அலக்னந்தா ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் விச் கிளேசியர், ரிவர் எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். இந்த அலக்னந்தா ரிவர் அப்படிங்கிறது வந்து சட்டோபந்த் கிளேசியர் அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஆரம்பிக்கப்படுது, அதுதான் வந்து ஆரிஜின். அந்த கிளேசியர்லேருந்து தான் வந்து நமக்கு அலக்னந்தாங்கிற ரிவர் கிடைக்குது. அந்த வகையில் முக்கியமான ரிவர்ஸ், இந்தியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய முக்கியமான ரிவர்ஸ் எங்கெல்லாம் ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவர் கைலாஸ்லேருந்து ஆரம்பிக்கப்படுது, கைலாஸ் ரேஞ்ச் மவுண்டெயின் ஹிமாலயஸில் கைலாஸ் ரேஞ்சிலேருந்து ஆரிஜினேட் ஆகுது. அடுத்து கங்கா, கங்கா வந்து கங்கோத்ரி அண்ட் யமுனா, யமுனா யமுனோத்ரி, நர்மதா ஆரிஜினேட் ஆகுது பார்த்தோம்னா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய அமர்கண்டக், இது வந்து மத்திய பிரதேஷ். அடுத்து கிருஷ்ணா நதி, இந்த கிருஷ்ணா நதி வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகாபலேஸ்வர்ங்கிற பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்படுது, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகாபலேஸ்வர்ங்கிற பகுதியிலேருந்து தான் கிருஷ்ணா ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அண்டு நர்மதா பார்த்துட்டோம், அடுத்து தப்பத்தி பார்க்கணும் இல்லைங்களா. தப்பத்தி வந்து இது பெட்டூல் அப்படிங்கிற பகுதி, மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பெட்டூல் பகுதியிலேருந்து ஆரம்பமாகுது. அடுத்து காவேரி, காவேரி வந்து கொடகு, கொடகு மலையிலேருந்து கர்நாடகா பகுதி கொடகு மலையிலேருந்து ஆரம்பமாகுது. தாமிரபரணி, ஸோ தாமிரபரணி ரிவர் வந்து அகத்தியர் மலை, அகத்தியர் மலை தமிழ்நாடுலேருந்து ஆரம்பமாகுது. கோதாவரி, கோதாவரியை தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நாசிக் மலைகள்லேருந்து ஆரம்பமாகுது. நாசிக் மலை அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கேரளாவில் ஃப்ளோ ஆகிற பெரியார், கேரளாவில் இருக்கக்கூடிய கார்டமான் மலையிலிருந்து ஆரம்பமாகுது இந்த பெரியார் நதி. மகாநதி, மகாநதி வந்து ஷிகாவா மவுண்டெயின், இந்த மலைகளிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த ஷிகாவா மவுண்டெயின்ங்கிறது வந்து சட்டீஸ்கரில் அமைஞ்சிருக்கு, ஷிகாவா மவுண்டெயின் சட்டீஸ்கரில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துக்கணும், பிரம்மபுத்ரா விட்டோம். பிரம்மபுத்ரா, பிரம்மபுத்ரா வந்து மான்சரோவர், மான்சரோவர் இது ஹிமாலயா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிளேசியர் பகுதி. இந்த லேக்கில், இந்த மான்சரோவர் லேக்கில் இருந்தால் வந்து ஆரம்பமாகுது. மான்சரோவர் பார்த்தோன்னா திபெட்டில் இருக்கு. அடுத்து வைகை, வைகை வந்து பெரியார் பிளாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டில். இந்த பெரியார் பிளாட்டு பகுதியிலேருந்து தான் வந்து ஆரம்பமாகுது. அடுத்து இம்பார்ட்டண்ட்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த லூனி ரிவர், சபர்மதி ரிவர், லூனி, சபர்மதி, தப்பத்தி, நர்மதா, இது எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த லூனி நதி அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய புஷ்கர், புஷ்கர் வேலியில் ஆரிஜினேட் ஆகுது. இந்த ராஜஸ்தான் பகுதியில் இருக்க புஷ்கர் வேலி. சபர்மதி ஆராவளி ரேஞ்ச், ஆராவளி ரேஞ்ச் இதுவும் ராஜஸ்தான் பகுதி. பிகாஸ் லூனி, சபர்மதி இது ரெண்டுமே வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலில் சிஹெச்எஸ்எல் கொஷின் பேப்பர் மட்டும் இல்லாமல் என்டிபிசி கொஷின் பேப்பரும் குரூப் டிக்கான ரயில்வே குரூப் டிக்கான கொஷின் பேப்பரும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.